நீரே விடுவிப்பவர். அடேங்கப்பா, என்ன இந்த கடையை பாருங்கங்க. இந்த கடையில எவ்வளவு பொருள் இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தேவையான அத்தனை பொருளும் இங்க வச்சிருக்காங்க. ஆமா, இந்த கடையில எல்லாமே இருக்குற மாதிரி தான் தெரியுது. இந்த கடையிலே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துரு. இன்னும் கடைக்குள்ளே போகல, அதுக்குள்ள கண்டிஷன் போடுறீங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால தான் இந்த கடையிலே எடுத்துருன்னு சொன்னேன். உங்களுக்கு என்னைக்கு தான் டயர்ட் எல்லாம் இருக்கும், எப்பவுமே இப்படி தான் சொல்லிட்டே இருப்பீங்க. வாங்க மேடம், உள்ள வாங்க மேடம். என்ன பாக்குறீங்க மேடம்? எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும். என்ன ரேட்ல பாக்குறீங்க? எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியா எடுத்து காமிங்க. சரிங்க மேடம். மேடம் இங்க வந்து பாருங்க மேடம், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயா? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் மேடம் நியூ கலெக்ஷன். ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் மேடம். இங்க இருக்குறதுலயே இதுதான் ரொம்ப காஸ்ட்லியானது. இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வரும். இதில் பெல்லு எல்லாமே அதுலேயே செட் பண்ணியிருப்பாங்க, நம்ம தனியாக எதுவுமே வாங்க வேண்டாம். ரொம்பவே சூப்பரான கலெக்ஷனு. இது கூடவே ஸ்டாரு லைட் செட்டிங்லாம் கொடுத்துருவாங்க மேடம். ஓ, இந்த நியூ கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் மாட்டியிருக்க பெல்லு அழகாக குட்டி குட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. லைட் செட்டிங் எல்லாமே நீங்களே கொடுத்துருவீங்களா? நல்லா தான் இருக்குது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த ஒரு மாடல் தான் இருக்கா, இல்லை வேறு மாடலில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கா? நிறைய மாடலில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது மேடம். வேற மாடல்ல காமிங்க. சரிங்க மேடம், நான் வேற மாடல் எடுத்துட்டு வரேன். மேடம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல பாலு பெல்லு ஸ்டார் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, லைட் செட்டிங் கூட இருக்காது. நீங்க தான் தனியா வாங்கிக்கணும். வாவ், சூப்பரா இருக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த மாடல் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ரேட் என்ன? இதோட ரேட் 3000 ரூபா மேடம். இத பில் போட்டுருங்க. சரிங்க மேடம், வேற ஏதாவது பாக்குறீங்களா? பெல்லு ஸ்டார் எல்லாம் பாக்குறீங்களா மேடம்? ஓகே காமிங்க. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கு மேம். இங்க பாருங்க மேம், பால் இருக்கு, எல்லா கலர்லயுமே பால் இருக்கு மேம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அந்த கலரை நான் எடுத்து தரேன். பால் வந்து எனக்கு பிங்க் கலர்ல கொடுத்துருங்க மேம். இங்க பாருங்க மேம், இது கிஃப்ட் பாக்ஸ். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும், கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டினீங்கன்னா ரொம்ப அழகாவே இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை எடுத்து தந்துறேன். கிஃப்ட் பாக்ஸ் இங்க இருக்குறது தானா? வேற கலர் இல்லையா? கோல்டன் கலர்லாம் இல்லையா? கிஃப்ட் பாக்ஸ் எல்லா கலர்லயும் இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்துறோம். கோல்டன் கலர்ல மேலே மாட்டியிருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நான் எடுத்துறேன். மேடம் இதை பாருங்க, ட்ரம் ரொம்பவே அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும் மேடம். கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டினீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கு, மேலே பாருங்க எல்லா கலர்லயும் இருக்கு. கோல்டன் கலர், ஒயிட் கலர், ரெட் கலர், எல்லா கலர்லயும் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் பேக் பண்றோம். எல்லா கலருமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, எது எடுக்கிறதுனே தெரியல, எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. வேற என்ன பாக்குறீங்க மேடம்? பெல்லு காமிங்க. இங்க வாங்க மேடம், பெல்லு காமிக்கிறேன். பெல்லு வந்து ரெண்டு மாடல்ல இருக்கு, ஒன்னு ஒயிட்ல இருக்கு, ஒன்னு கோல்டன் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர்ல இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் பெல்லு, கோல்டன் கலர்ல இருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ் பெல்லு. ரெண்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும், கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டினா அவ்வளோ அழகா இருக்கும் மேடம். ரெண்டு பெல்லுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு, எனக்கு ரெண்டுலயுமே 6 பீஸ் தந்துருங்க. இப்ப ஸ்டார் காமிங்க. ஸ்டார்லாம் இந்த சைடு இருக்கு பாருங்க மேடம். இது வந்து கோல்டன் கலர் ஸ்டாரு, கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இதை பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ஸ்டார் தான், கலர் கலரா இருக்கும், எல்லா கலர்லயுமே இருக்கும். இதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும், கோல்டன் கலர்ல இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். பாக்குறதுக்கு ரெண்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் மேடம். நீங்க காமிச்ச எல்லா கலெக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாத்துலயுமே 6 பீஸ் தந்துருங்க. ஓகே மேடம், எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன். சீச்சி, இது என்ன இது, இப்படி ஒரு நாத்தம் அடிக்குது. ஐயோ, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்துச்சு, என்ன இந்த நாத்தம் இப்படி அடிக்குது? குடலை வேற பரட்டிட்டு வருது, என்ன இப்படி இருக்கு மேடம்? மேடம் என்னாச்சு மேடம், என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஒரு நாத்தம் அடிக்குது. என்ன மேடம் சொல்றீங்க, திடீர்னு நாத்தம் அடிக்குதா? இருக்கவே முடியல, குடலை பரட்டிட்டு வருது, அப்படி ஒரு நாத்தம் அடிக்குது. மேடம் நீங்க சொல்ற மாதிரி எந்த நாத்தமும் அடிக்கலையே, எனக்கு எதுவுமே தெரியலையே மேடம். நீங்க தான் நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு சீக்கிரமா பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியதுதான். அவங்க கேட்ட மாதிரி இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல 6 பேக் பண்ணிட வேண்டியது, அந்த ட்ரம்லயும் 6 பேக் பண்ணிட்டு அவங்கள சீக்கிரம் அனுப்பிட வேண்டியதா. நாத்தம் எதுவும் அடிச்ச மாதிரியே தெரியல, நாத்தம் அடிக்குது நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றாங்க, என்னதான் சொல்றாங்களோ தெரியல. மேடம் நீங்க கேட்ட மாதிரி எல்லாமே இந்த கூடையில எடுத்து வச்சுட்டேன் மேடம். சரி சரி, சீக்கிரமா பில்லு போடுங்க, நாத்தம் தாங்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்குங்க, சீக்கிரமா பில்லு போட்டு தந்துடுறேன். அம்மா குட்டி, எங்கேயும் பார்த்தியா, கிறிஸ்மஸ் ட்ரீ பெல்லு ஸ்டாரு எல்லாம் இங்கே இருக்கு. போன வருஷம் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க முடியல, இந்த வருஷம் எப்படியாவது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்கணும்.
ஏய் உமா குட்டி அங்க பத்தியா அத்தையும் மாமாவும் கடைக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க. அண்ணா அண்ணி உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அண்ணி நல்லா இருக்கீங்களா? அண்ணி திடீர்னு கடைக்குள்ள இவ்வளோ நாத்த அடிக்குதுன்னு பார்த்தா அது நீதானா? ஒரே சாரியை தான் வச்சிருக்கிற, அதை துவப்பாலோ துவைக்க மாட்டாலோ தெரியல, அந்த நாத்த நாறுது. தயவு செய்து நீ பக்கத்துல வர, அதை குடல பரட்டிக்கிட்டு வருது, கொஞ்சம் தள்ளி நின்னே பேச எதுவா இருந்தாலும். அண்ணி என்கிட்ட இருக்கிறது ஒரே சாரி தான் அண்ணி, அது துவைச்ச உடனே ஈரத்தோட கட்டுறதுனாலதான் அண்ணி அந்த ஈர ஸ்மெல் அடிக்குது. வெளி இடத்துல எல்லாம் வந்துட்டு என்ன அண்ணின்னு கூப்பிடாதுன்னு எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன், போய் என்ன வாங்க வந்தே அதை வாங்கிட்டு போ. அம்மா அத்தை எப்ப பார்த்தாலும் இப்படிதானே சொல்லுவாங்க, வாங்கம்மா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலாம், உங்ககிட்ட பேசிட்டே இருக்கீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ சீக்கிரமா வாங்கலாமா? அக்கா வாங்க, என்ன பாக்குறீங்க? சின்ன சைஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க. அக்கா இங்கே பாருங்கக்கா, இதுதான் ரொம்ப சின்ன சைஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க்கா, பாருங்கக்கா. ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, இதோட ரேட் என்ன? 500 ரூபாக்கா. அச்சோ 500 ரூபாயா? என்கிட்ட 450 ரூபா தானே இருக்கு, 500 ரூபான்னு சொல்கிறீங்க? அக்கா 550 ரூபாக்கா, நானே உங்களுக்கு கம்மி பண்ணி தாக்கா சொல்லியிருக்கேன். அம்மா அம்மா எங்கள் மாமா நிற்கிறாங்கல்லம்மா, மாமா கிட்ட 50 ரூபா வாங்கி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிக்கலாமா? இது ரொம்ப சூப்பராக இருக்குமா, நான் வேணா மாமாட்ட கேட்குறேம்மா, வாங்கம்மா. மாமா கொடுப்பாங்களான்னு தெரியல, அதெல்லாம் வேண்டாம். நான் கேட்குறேம்மா, நீங்கள் வாங்கம்மா, மாமா தருவாங்க. மாமா மாமா கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிருக்க 50 ரூபா பத்தல மாமா, எனக்கு 50 ரூபா கொடுங்க மாமா. என்ன கொடுத்து வச்ச மாதிரி உங்க மாமா கிட்ட காசு கேக்குற? நீ கொடுத்து வச்சிருக்கியா? நீ கேட்டாலும் கொடுத்துடணுமா? உங்களால ஒரு சாரி வாங்கியே கட்ட முடியல, அந்த சாரி அந்த நாத்தான் நாறுது. நீ வச்சிருக்கிற 450 ரூபாய்க்கு போய் ஒரு சாரி எடுத்து கட்டு, உங்களுக்கு எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் தேவையில்லை. ஹலோ ஹலோ, நான் லேடிஸ் கிளப்ல இருந்து ஜோஸ்னா பேசுறேன். ஹாய் ஜோஸ்னா, நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். லேடிஸ் கிளப்ல இருந்து கிறிஸ்மஸ்க்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு எல்லாம் டிரஸ் எடுத்து கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம், உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஜோஸ்னா, நீங்க எத்தனை பேருக்கு எடுக்க போறீங்கங்கறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நானே பணம் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன், நீங்க யார்கிட்டயுமே கேட்க வேண்டாம். ஏழைங்கன்னு சொன்னாவே போதுமே, அவ்வளோ இறக்கப்பட்டு செய்வீங்க. கூகுள் பிளே அனுப்பி விட்டுருங்க. ஓகே ஓகே, இந்த நம்பருக்கே அனுப்பி விட்டுருங்க, நான் இப்பவே அனுப்பிடுறேன். மேடம் நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்களே? கோச்சிக்காத மாதிரி சொல்லுங்க. மேடம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியறவங்க ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு யாருன்னே தெரியாத அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவான்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. உங்களால் பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்துலேயே அன்பு கூற முடியல, நீங்கள் எப்படி தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்பு கூறுவீங்க? மேடம் இனிமேலாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்க. அக்கா இந்தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிக்கோங்க. என்கிட்ட 50 ரூபா இல்லையே. உங்களுக்கு பதிலாக நான் 50 ரூபா கொடுக்குறேன்க்கா, நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. ஐ ஜாலி ஜாலி, இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீ எனக்கு